ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பிளாக் எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஸ்பை டிடெக்டிவ் நம்ம ஹூ கில்லர் தலையிலேயே ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்ல பிளாக் ஆம்புலன்ஸ்ல இருந்து கான்சியஸ் வந்து எந்திரிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, இவருஹானா நம்ம தேடிட்டு இருக்கப்ப அங்க ஏதோ ஒரு கீயை பார்த்திருப்பாரு. உடனே அந்த பிளேஸுக்கு போயிட்டு அங்க டன்னல்ல இருக்க ஒரு லாக் ஆன கேட்டை பாக்குறாரு. பிளாஷ் லைட் வச்சு பாக்குறப்ப அங்க நம்ம ஹரம் அன்கான்சியஸ்ல இருக்கிறத பாக்குறாரு. இவரு வேகமா அந்த கேட்ல இருக்க கம்பி இவர் கையாலேயே வளைச்சு அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஹரம ஹக் பண்ணிட்டு, சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு இவரு ஹரம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. லாஸ்டா தான் அவர் ரியலைஸ் பண்றாரு ஹரம் இனி உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு. பிளாக்கும் ஹரம் எழுப்ப ட்ரை பண்றாங்க, பட் ஹரம் எழுந்ததுமே பிளாக்க தள்ளி விட்டு அங்க இருக்க ஒரு பர்சனை போய் ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னை கொள்ளுங்க, வேற எதுவுமே கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க நம்ம பிளாக் மறுபடியும் எடுக்க சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த 2 liters பிளட் வந்துட்டு 2 different பீப்புளோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போதான் ஹரம் ஹக் பண்ணிட்டு இருக்க பர்சன் யாருன்னு காட்டுறாங்க, அது நம்ம மன்சோ தான். இந்த ஹூ கில்லர் ஹரம் குத்திட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம மன்சோ வந்துட்டு ஹரம்க்கு ஹெல்ப் பண்றப்ப இந்த ஹூ கில்லர் நம்ம மன்சோவையும் சேர்த்து குத்திடுவாரு. நம்ம ஹரம் உடனே இந்த ஹூக் இல்ல பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி நம்ம மன்சோவை கூட்டிட்டு ஓடுவாங்க. அப்போதான் அந்த டெனன்ட்ல ரெண்டு பேரும் போவாங்க. நம்ம ஹரம்க்கு அப்பதான் ஞாபகம் வரும், ஜூன் ஒரு டைம் சொல்லியிருப்பாரு நம்மள ப்ரொடெக்ட் பண்ண சேஃபஸ்ட் வே எதுனா நம்மள நம்மளே லாக் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹராமும் அங்க இருக்க ஒரு பூட்டு எடுத்துட்டு லாக் பண்றப்ப அந்த பிளேஸ்க்கு கரெக்டா ஹூக் கில்லர் வரவும் இவங்க சாமி தவற விட்டுருவாங்க கீழே. அது அந்த ஹூக் கில்லர் எடுத்து நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை நல்லா போட்டிட்டு அந்த சாவியை அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாரு. அங்க அப்படியே கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல மன்சோட அப்பா இறந்துடுறாரு. அதே டைம்ல பிளாக் மன்சோ அண்ட் ஹராம் மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹராம் மன்சோட இந்த நிலைமைக்கு அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளேம் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அதை நம்ம பிளாக் தூரத்துல இருந்து பாக்குறாரு. அண்ட் இந்த ஸ்பெட்ச் டாக்டரும் ஹராம் எப்படி இன்னும் சாகாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அந்த பிளேஸ் கரெக்டா அந்த டாக்டர் போன வந்துட்டு பிளாக் கிட்ட நீ நல்லா தானே இருக்க ஒண்ணு ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பிளாக்கும் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அப்படியே கட் பண்ணா ஹரம் மன்சோட இந்த நிலைமைக்கு அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேம் பண்ணிக்கிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மன்சோக்காக. அந்த பிளேஸ் கரெக்டா அந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டு எனக்கு தெரியும் நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு, ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்ப எனக்கு பிடிச்ச ஒரு பையன் என்ன சேவ் பண்றதுக்காக அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஜூனை பத்தி தான் சொல்றாங்க. என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் இறந்ததுனால நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன், அதனால நான் சூசைட் பண்ண கூட நிறைய டைம் ட்ரை பண்ணேன், ஆனா நான் அப்படி இறந்துட்டேன்னா அவனோட டெத் வந்து மீனிங்லெஸ்ஸா மாறிடும், அதுக்காகவே வந்துட்டு என்னோட லைஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டாது வாழணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி மன்சோ உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு அவரு இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அவரு கண்ணு முடிச்சு பாக்குறப்ப நீங்க ஹெல்த்தியா இருந்தா தானே அவருக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹராம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிளாக்கும் ஹராம் தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா இந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம பிளாக்கோட காயத்துக்கு வந்துட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாக்டர் பொண்ணு அழுதுகிட்டே வந்துட்டு சாரி கேக்குறாங்க. நம்ம பிளாக்கும் அங்க எழுந்து வராரு. அப்போ கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம கிரேசி டாக் வந்துட்டு உனக்கு எப்பறம் ஹூக்கில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு கேட்கவும் நம்ம பிளாக் சொல்றாரு உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் ஆக்டர் லீ தான், அது மட்டும் இல்லாம அவனோட ஹைட்அவுட் பிளேஸ பத்தி சொல்றாரு. நம்ம கிரேசி டாக் டிடெக்டிவ்ஸ் எல்லாமே கூட்டிக்கிட்டு இந்த ஹூக்கிலரோட ஹைட்அவுட் பிளேஸுக்கு போயிட்டு சர்ச் பண்றாரு. அங்க இருக்க விக்டிம்ஸ் போட்டோல ரெண்டு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுறத நோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கீழே ஏதோ நம்ம ஆக்டர் லீக்கு மிரட்டி எழுதுற மாதிரி நிறைய லெட்டர்ஸ்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல மன்சோக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹரம் மன்சோ கூட இருக்காங்க. இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க இவங்க டன்னல்ல இருந்தப்ப மன்சோ வந்துட்டு என் பக்கத்துல ஷேட் ஆஃப் டெத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹரமும் பாத்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு நம்ம மன்சோவும் வந்துட்டு உனக்குதான் வந்துட்டு இந்த மாதிரி டார்க்கான பிளேஸ்ல ஷேட் ஆஃப் டெத் தெரியாதுல, நீ எதுக்காக போய் சொல்ற, இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் சாகுற வரை நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா, நான் செத்ததுக்கு அப்புறமா ஒரு பேச்சுலர் கோஸ்டா சுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹராம் கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. பட் நம்ம ஹராம் எந்த ரிப்ளையுமே தந்திருக்க மாட்டாங்க. இங்க கிரேசி டாக் வந்துட்டு ஆக்டர் லீவ் ஃபிலிம் பண்ற இடத்துக்கு போயிட்டு இந்த ஹூ கில்லரோட போட்டோ காமிச்சிட்டு இவரை தெரியுமான்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங்ல இருந்தப்ப ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் நடந்ததான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஆக்டர் லீயும் எனக்கு இவனை தெரியாது, நான் நேத்து ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு ஆள் வந்து என்னை வேற ரூமுக்கு போக சொன்னா அப்படிங்கிறாங்க. இந்த கிரேசி டாக்கும் உங்களுக்கு ரீசெண்டா ஏதாவது பிளாக்மெயில் லெட்டர் வந்ததா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அண்ட் அந்த லெட்டரையும் இந்த ஹூ கில்லர் பிளேஸ்ல இருந்து எடுத்த லெட்டரையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது கண்டிப்பா இந்த ஹூ கில்லர் அனுப்புனதா தான் இருக்கும்ட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மூஜினுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேக்குறப்ப இந்த ஆக்டர்ல இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து ஃபுல்லா யூஎஸ்ல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிளர் போனதுக்கு அப்புறமா இந்த மேனேஜர்க்கார நீங்க சின்ன வயசுல மூஜின்ல இருந்ததா எங்கிட்ட ஒரு டைம் சொல்லிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு
அதுக்கப்புறமா டிடெக்டிவ் ஆபீஸ்ல நம்ம கூட்டக்கால் தாத்தா வந்துட்டு இதுவரை உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாராவை பத்தி நம்ம ஜூனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதே டேல தான் வந்துட்டு இந்த டாக்டர் போனும் அண்ட் இந்த ஃப்ரோசன் விக்டமும் மறைஞ்சு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜூன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். இந்த பட்டர்ஃபிளை வாட்சுக்காரன் கிளாரா கிட்ட இருந்து ஒரு டேப் வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஹூக்கில அனுப்பியிருக்கான். பட் அவன் போய் கிளாராவை கொண்டுட்டான். 20 வருஷத்துக்கு அப்புறமா மென்டல் ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் அண்ட் அவனோட சிஸ்டர் இன்ல அவனோட சிஸ்டர் இன்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டிருக்கான். ஆனா இதுல ஆக்டர் லீயும் அண்ட் மன்ஹோவும் எப்படி ரிலேட்டட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப இவங்க நியூஸ்ல இருந்து மன்சாவோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. கிரேசி டாக்கோ ஹாஸ்பிட்டல் போனதுமே அங்க டிடெக்டிவ் ஹன்னோட அம்மா வந்துட்டு மன்சோ அப்பா சாகுறப்ப இந்த சாவி கையில வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துறாங்க. இந்த சைடு ஹராம நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. மன்சோட அப்பா இறந்தத நம்ம ஹராம் லாஸ்டன் அவரை பாக்குறப்ப அவர் பக்கத்துல ஷேட் ஆஃப் டெத் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட போய் கேக்குறாங்க எந்த வார்டுல இருக்காங்கன்ட்டு. அப்பதான் நம்ம ஹராம் ரியலைஸ் பண்றாங்க இவங்க மன்சோவோட அப்பா காரனுக்கு பதிலா நம்ம மன்ஹோவோட பையன் காரனை பாத்திருப்பாங்க. மறுபடியும் நம்ம ஹராம் அவங்களே பிளேம் பண்ணிட்டு போறப்ப அங்க இருக்க நர்ஸ் வந்துட்டு மன்சோக்கு கான்சியஸ் வந்ததுன்னு சொன்னதுமே இவங்க வேகமா மன்சோவை போய் பாக்குறாங்க. அண்ட் இப்ப மன்சோ கிட்ட அவங்க அப்பா இருந்ததை சொல்லக்கூடாதுன்னு இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கப்ப மன்சோவும் அந்த ஹூக்கிலருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நம்ம ஹராமும் நான் வெளியே யார்கிட்டயாவது போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே வரப்ப நம்ம பிளாக் இருக்காங்க. நம்ம பிளாக் கிட்ட எங்க அப்பாவை கொண்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. நம்ம பிளாக்கும் அவன் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. நம்ம ஹராம் நீ எப்பயுமே போய் தானே சொல்லுவேன் நான் எப்படி உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம பிளாக்கும் ஹராம் அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே கிரேசி டாக் பாத்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. நம்ம ஹராம் அந்த ஹூக்கிலரோட டெட் பாடியை பாத்துட்டு நீ எதுக்காக எங்க அப்பாவை கொன்ன அப்பா மட்டும் இந்த ஸ்பைடர் டேட்டை போட்டு வந்தா எங்க அப்பாவை கொன்னான்னு நான் சொன்னதை நம்பியிருந்தாங்கன்னா இன்னும் இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கிரேசி டாக் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது டிடெக்டிவ் ஹாங் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹரம் தான் வந்துட்டு மன்சோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மன்சோவும் என்னை கேர் பண்ணிக்கிட்டது போதும் நீ கொஞ்சம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. பட் நம்ம ஹரம் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மன்சோவோ கொஞ்சம் ஆக்வர்டா ஆமா அந்த டன்னல்ல உனக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஹராமும் இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போதான் நம்ம மனுஷன் சந்தோஷப்படுறாரு நல்ல வேலையா நம்ம ப்ரொபோஸ் பண்ணது இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லங்கிற மாதிரி. அண்ட் நம்ம ஹரம் அங்கிருந்து வெளியே போறப்ப மன்சோவோட அம்மா பக்கத்துல ஷேடோவை பாத்துட்டு இவங்க பாக்கிறது மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பிளாக் அங்கிருந்து செம்ம கோவமா வந்துட்டு மன்சோவை மறைச்சு பாத்துட்டு இருக்காரு. நம்ம 7 4 1 6 வந்துட்டு நீ மட்டும் மனுஷனை கொண்டினா உனக்கு டிஸ்அப்பியர் ஆகுறத பனிஷ்மெண்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்க சமாதானப்படுத்தி விடுறாங்க. நம்ம பிளாக்கு போயிட்டு செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இந்த டாக்டர் போனும் நம்ம பிளாக்கு கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. அப்போ அந்த கடைக்கார லேடி வந்துட்டு உங்களோட பேரு தான் ஹராமா அவர் தொடர்ந்து ஹராம் ஹராம் தான் சொல்லிட்டு இருந்தாரு போய் சீக்கிரமா சண்டையை சமாதானமாகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பிளாக் இந்த டாக்டர் போன பார்த்ததுமே அவர் அங்கிருந்து கிளம்பி டிடெக்டிவ் ஆபீஸ்க்கு போய் தூங்கிடுறாரு. அங்க நம்ம கிரேசி டாக் வந்துட்டு இவருக்கு ஹேங் ஓவர் சூப்ப வச்சு கொடுத்துட்டு உனக்கு இன்னும் புரியல நீ அந்த பொண்ணை லவ் பண்றாடா அதனாலதான் நீ ஒரு கார்ல இருந்து ஜம்ப் பண்ற குண்டடிலாம் வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நம்ம ஹரமோட அப்பா வந்துட்டு கிரேசி டாக்கு அட்வைஸ் பண்றாரு. எப்பவுமே நம்ம லவ் பண்றவங்க வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவு நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அதனால எதை பத்தி நினைக்காம டைம் வேஸ்ட் பண்ணாம நீ எப்படி ஃபீல் பண்றியோ அதை சொல்லு. அதே மாதிரிதான் எனக்கும் என்னோட ஒய்ஃப் நான் ரொம்ப லவ் பண்ண அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அதை நினைச்சு நான் எப்பயுமே வருத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப பிரசன்ட்லி அதே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இந்த சைடு கிரேசி டாக் வந்துட்டு அந்த மன்ஹோ அப்பா வச்சிருந்த கீ விஐபி ரூமோட டெபாசிட் பாக்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதை வந்துட்டு மன்சோ இல்ல மன்ஹோவால ஓபன் பண்ண முடியுங்கிறதுனால இவரு டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மன்சோவை பக்கம் வந்துடுறாரு. நம்ம ஹராம அவங்களுக்கு ட்ரிங்க் பண்றதுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன் போயிடுறாங்க. கிரேசி டாக் மன்சோ கிட்ட இந்த வாட்ச் எங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம மன்சோ நான் இங்க பாத்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி வாட்ச் தானே நம்ம ஹராம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த கிரேசி டாக் வந்துட்டு இந்த கீ எடுத்து கொடுக்குறாங்க. அது
வந்து பார்த்தோமே மன்சோ வந்துட்டு இது எங்க அப்பாட்ட நான் கொடுத்த கீ ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கிரேசி டாக்கும் மன்சோ அப்பா இருந்ததை சொல்லி இதை வந்துட்டு உங்களால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியுங்கிறாங்க. நம்ம மன்சோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அவங்க அப்பா இருந்ததை கேட்டு. இந்த சைடு ஹராம் வந்துட்டு மன்சோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் கிட்ட காஃபிக்கு பதிலா பெப்பர் மின்ட்டோட ட்ரிங்க மாத்தி கொடுத்துறாங்க. பட் அந்த டாக்டருக்கு அது ஆக்சுவலி அலர்ஜி. அந்த நேரம் கரெக்டா பார்த்து மன்சோ பயங்கரமா எழுதிட்டு ஹராம் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ எனக்கு எங்க அப்பா கிட்ட ஷேட் ஆஃப் டெத் இல்லைன்னு தானே சொன்ன, இப்ப எப்படி அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு காம் ஆகிட்டு ஹராம் கிட்டே சாரி கேக்குறாரு. இந்த சைடு பிளாக் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. நான் 444 கோல்ட் ஹார்ட் கிரிம் ரிப்பர் தான், நான் எப்படி ஒரு ஹியூமன போய் லவ் பண்ணுவேன்? இந்த கிரேசி டாக்கு கிரேசின்னு பேர் வச்சிருக்கிறதுனால கிரேசி கிரேசியா பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு கிரேசி டாக் வேற திட்டிட்டு இருக்காரு. நான் எப்படி ஒரு ஹியூமன போய் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த 7 and 416 ஆமா நீங்க இந்த கோல்டு ஹார்ட் கிரிம் ரிப்பர் ஆச்சு, நீங்க எப்படி ஒரு ஹியூமனை லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிளாக் மறுபடியும் நான் எப்படி ஒரு ஹியூமனை போய் லவ் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம 416 ஐயோ பாவு பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த சைடு மன்சோ கிரேசி டாக்கு கூட வந்துட்டு அந்த பாக்கர்ல இருக்க பாக்ஸ் ஓபன் பண்ண அதுல ஒரு டேப் இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம கிரேசி டாக் அந்த டேப் வாங்கிட்டு வேகமா போறாரு. அண்ட் அந்த டேப் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் மன்கோலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி காங்கிரஸ் மேன கிம்மை போய் பாக்குறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் மேன் கிம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டரா ஒரு டிவி ஷோல இருந்திருப்பாரு. அப்போ இந்த கிளாராவோட பார்ல ப்ராஸ்டியூஷன் நடக்கிறத கேள்விப்பட்டு அங்க போனப்ப யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த டாக்டர் போன மட்டும்தான் ஒரே விட்னஸா இருப்பாங்க. அதனால இந்த காங்கிரஸ் மேன் கிம் நம்ம டாக்டர் போன சமாதானப்படுத்தி நீ மட்டும் எனக்கு விட்னஸா சொன்னா நான் உன்னை இந்த பிளேஸ்ல இருந்து காப்பாத்துறேன், அது மட்டும் இல்லாம நாங்க உன்னோட வாய்ஸ் மாடிஃபை பண்ணிட்டு உன்னோட பேஸ் வந்துட்டு காட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதான் வந்துட்டு இவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போதான் இவருக்கு தெரியுது இந்த ப்ராஸ்டியூஷனுக்கு பின்னாடி இருக்கதே வந்துட்டு இந்த மன்கோவோட அப்பா தான். அது மட்டும் இல்லாம அதுக்கு காசு கொடுத்தது எல்லாமே இந்த ஊபியாங்ஷிக்குன்னு. நம்ம கிரேசி டாக்கும் அப்புறம் நீங்க இந்த வீடியோவை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலன்னு கேக்குறப்பதான் இந்த காங்கிரஸ் மேன் கிம் சொல்றாங்க, அப்போதான் டைம் அண்ட் கொலாப்ஸ் நடந்தது, நாங்க எல்லாருமே வந்துட்டு அங்க வேகமா போயிட்டோம், போயிட்டு வந்து மறுபடியும் பாக்குறப்ப இந்த டேப் அந்த வச்ச பிளேஸ்லயே காணும், கண்டிப்பா இந்த மன்சோட அப்பா ஆளுங்கதான் வந்துட்டு இதை திருட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த காங்கிரஸ் மேன் கிம் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெயில காட்டுறாரு. மூஜினோட கமிஷனர் வந்துட்டு அவரோட கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னைய வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு, நான் கூட ஃபர்ஸ்ட் அது ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு இருந்தேன், பட் இப்ப எனக்கு அது டவுட்டா இருக்கு, இதுக்கு பின்னாடி எல்லாமே இப்போ ஏதோ ஒரு பர்சன் ரீசனா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம கிரேசி டாக்கு உடனே குட்டுக்கல் தாத்தாட்ட போயிட்டு மன்கோவை சர்ச் பண்ண வாரண்டி கேக்குறாங்க. பட் குட்டுக்கல் தாத்தா போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால வாரண்டி தர மாட்டேங்கிறாரு. வழக்கம் போல கிரேசி டாக் கத்திட்டு இருக்கப்ப அந்த பிளேஸ் கரெக்டா நம்ம மன்சோ வந்துடுறாரு. என்கிட்ட உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்கோ ரூம்ல இந்த பட்டர்ஃபிளை சிம்பிள் இருக்க வாட்சோட போட்டோவும் அது மட்டும் இல்லாம மன்கோக்கு ஆப்போசிட்டா சில எவிடன்ஸையும் கொண்டு வந்து குடுக்கறாரு. அதை பார்த்துட்டு உடனே குட்டுக்கல் தாத்தா மறுபடியும் வாரண்டி இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்கோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்ட்ராகேஷன் ரூம்ல நம்ம கிரேசி டாக் வந்துட்டு மன்கோவை பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மன்கோக்கு கோவம் வந்துடுது, இருந்தாலும் நம்ம கிரேசி டாக் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஃப்ரோசன் விக்டம் இறந்த அன்னைக்கு நீ தானே லாஸ்டா போய் அவளை பார்த்த அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு ஜூன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. உன்கிட்ட சொல்றது கண்ட ரைட் டைமிங் கிடைச்சிருக்காது, அது மட்டும் இல்லாம நான் எஸ்டர்டே வந்து பாக்குறப்ப மூஜின் டோல்கேட்டோட ரிசிப்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறான். அங்க அப்படியே கட் பண்ணா இங்க அந்த டாக்டர் பொண்ணு ஹராம பாக்க வந்திருக்காங்க. பிளாக் ஒன்னு வேணும்னே உன்கிட்ட போய் சொல்லல, அவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு ஜூன் இல்ல அ
கூட பழைய மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு செலிபிரேஷன் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிரேசி டாக் பயங்கரமா குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போறப்ப தடிக்குட்டி விழுந்துறாரு. கீழே அந்த பொண்ணுக்கு ஹேண்ட் பேக் எடுத்து கொடுக்குறப்ப அந்த ஹேண்ட் பேக்ல ஒரு பன்னி கீச்சன் இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம கிரேசி டாக்கு ஏதோ ரியலைஸ் பண்ணிட்டாங்கிறது வேகமா போறாரு. இந்த சைடு 416 வந்துட்டு நம்ம பிளாக் ரெடி ஆகுறத பார்த்துட்டு என்ன ஹராம் கிட்ட உங்க லவ் சொல்ல போறீங்களான்னு கேக்குறாரு. நம்ம பிளாக்கு இல்ல நான் அவளுக்கு குட் பை சொல்ல போறேன், ஒரு ஹியூமன் லவ் பண்றதுக்கு பதிலா நான் மூணு தலை நாயாவே இருந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நம்ம 416
பஸ் ஹைஜாக் நடந்தப்ப ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது நம்ம பிளாக் வந்துட்டு ஹராமா கேட்டுட்டு இருப்பாரு. அந்த வீடியோவை நம்ம மன்சோ வாங்கி பாத்துட்டு நம்ம ஹராமுக்கு அதை சென்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹராமும் அந்த வீடியோ பார்த்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிளாக் வந்துட்டு குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப ஹராம் போய் நம்ம பிளாக் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுவரை பிளாக் ஹராம ப்ரொடெக்ட் பண்ண மோமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு நான் நீங்க ஜூன் அப்படிங்கறதுனால லவ் பண்ணல, நான் உங்களதான் லவ் பண்றேன் டிடக்யூ ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹராம்க்கு எப்படி ஷேட் ஆஃப் எடுத்து பாக்குற பவர் வந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.